மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை குறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்தது தண்ணீர் என்ற கதையினுடைய சிறு பகுதியை பற்றி பார்த்தோம். வெயிலானது குளிரமாக அடித்துவிட்டு சற்று தனியே தொடங்கிய வேளையில் ஒரு தொடர்வண்டியினுடைய ஒளிப்பான் கேட்டு திண்ணைக்கு ஓடி வந்து பார்க்கின்றாள் இந்திரா. தண்ணீர் பிடிப்பதற்காக ஓடிக்கொண்டு செல்கின்றார்கள். இந்திராவிற்கு முன்னதாகவே 7-8 பெண்கள் இடுப்பில் குடங்களோடு ஓடி வருகின்றார்கள். அவர்களுக்குள் ஒரு சிறு சண்டைகளானது ஏற்படுகின்றது. முந்துபவர்களையும் பிந்துபவர்கள் சடையை பிடித்து இழுப்பதும் கையை பிடித்து இழுப்பதும் குடங்களை கையால் அடிப்பதும் என்று சிரிப்பும் கனைப்புமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். 2-3 குடங்களை தூக்கி கொண்டு ஒரு புயலானது நுழைவதைப் போல தொடர்வண்டி நிலையத்திற்குள் நுழைகின்றார்கள். இதில் அனைவருக்கும் முன்னதாக இந்திரா முதலில் வந்து நிற்கின்றாள். அதில் படுகெட்டியான பெண். முதலின பிடிக்க முடியாத பெண்கள் சுவர்களில் சாய்ந்து கொண்டு எகத்தாளம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கு வந்த நிலைய அதிகாரி ஒரு நாளைக்கு ஒரு நாள் காவலர்களை வரச்சொல்லி உங்கள் அனைவரையும் எடுத்துக்கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைத்து விடுவேன் என்று அவர்களை பார்த்து சொல்கின்றார். இவ்வளவு கூச்சல் குழப்பமாகவும் இருப்பது, இப்படியா சண்டை போட்டு கொண்டே இருப்பீர்கள் என்று அவர்களை பார்த்து பேசுகின்றார். தொடர்வணியானது காட்டு யானை பிளிரிக்கொண்டு வருவதைப் போல நிலையத்திற்குள் நுழைகின்றது. அனைவரும் தண்ணீர் பிடிப்பதற்காக ஆளுக்கு ஒரு தொடர்வண்டி பெட்டிக்குள் நுழைகின்றார்கள். அவர்கள் பிடிக்கக்கூடிய அந்த ஒரு குடம் தண்ணீர்தான் நாளை மாலை வரை அவர்களுடைய வீட்டிற்கு குடிநீராக பயன்படுவது. இல்லை என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிலாப்பட்டி என்ற ஊரிற்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் இவர்களுடைய ஊரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களிலும் தண்ணீரானது உப்பு தண்ணீராக மாறிவிட்டது. இவர்களும் 4-5 கிணறுகளை வெட்டி பார்த்து விட்டார்கள். ஆனால் ஒரே உப்பாக இருக்கின்றது. சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலுமே காய்ந்து போய்விட்டது. பருவ காலத்தில் மட்டும்தான் மற்ற ஊர்களில் மழை பெய்யும். ஆனால் இவர்களுடைய ஊரில் புயல் வந்தால்தான் மழையானது பெய்யும். அப்படி பெய்தாலும் 3 நாட்கள் கழித்து மீண்டும் நீரில்லாத பூமியாக மாறிவிடும். அந்தளவிற்கு வானத்திற்கும் இவர்களுடைய பூமிக்கும் அந்த ஊருக்கும் ஒரு நிரந்தர பகையானது இருக்கின்றது. முன்பிருந்த காலத்தில் உலகமாள் கோயில் கிணறு என்ற கிணறானது இருந்தது. அங்கே நல்ல தண்ணீரானது கிடைக்கும். அதிகாலை முதலே 4-5 இளவட்டங்கள் தண்ணீரை எடுத்துக்கொண்டிருப்பார்கள். பெண்கள் தலையில் ஒரு குடம் இடுப்பில் ஒரு குடம் என்று தண்ணீரை எடுத்து வருவார்கள். மக்கள் அனைவரும் ஜன்னி வருவதைப் போல சுகமாக குளிப்பார்கள். அந்தளவிற்கு தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்று அனைத்தும் வற்றிப்போய்விட்டது. இதுவரை நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டு உணர்ந்தோம். இன்று நாம் காணக்கூடியது அதனுடைய தொடர்ச்சியாக. அவர் தண்ணீர் பிடித்தார்களா தொடர்வண்டியில்? அவர்களுடைய குடிநீர் தேவை எப்பொழுது தீரும் என்பதை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் 49 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. தண்ணீர் பிடிப்பதற்காக குடங்களை எடுத்துக்கொண்டு தொடர்வண்டி நிலையத்திற்குள் நுழைந்திருக்கின்றார்கள். ஒருவேளை அங்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் அருகில் இருக்கக்கூடிய பிலாப்பட்டி என்ற ஊரிற்குத்தான் போக வேண்டும். அதுவும் 3 மைல் தூரம் நடந்தே செல்ல வேண்டும் அந்த பிலாப்பட்டி என்ற ஊரிற்கு. ஊருணிக்கு பக்கமாக இருக்கக்கூடியது அந்த நல்ல தண்ணீர் கிணறு என்பது. தண்ணீர் ஊற்று ஊறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பக்கமாக
நல்ல தண்ணீர் வரக்கூடிய கிணறானது இருக்கின்றது. அங்கே தண்ணீர் ஊற ஊறத்தான் இறைக்க வேண்டும். ஊற்றானது ஊறிக்கொண்டே இருக்கும். அவ்வாறு ஊறிக்கொண்டிருக்க அதனை இறைத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படித்தான் அவர்கள் தண்ணீர் என்பதை பிடிப்பது. மதியம் வரை அங்கு பிலாப்பட்டியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் தண்ணீரானது. அவர்கள் மட்டும்தான் இறைத்து கொள்ள வேண்டும். மதியத்திற்கு மேலே தான் மற்ற வெளியூரிலிருந்து பக்கத்து கிராமங்களிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் என்பதை விடுவார்கள். தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் என்பதைப் போல தங்களுக்கு தேவையான தண்ணீரை அவர்கள் எடுத்துக்கொண்ட பிறகுதான் மற்றவர்களுக்கு விடுவார்கள். காய்ந்த கருவாடாக கிடந்து ஒரு சொட்டு சிந்தாமல் நடந்து ஊர் திரும்பி வீட்டுப்படி ஏறினால் பொழுது சாய்ந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் மதியம் வரை அவர்கள் அங்கேயே நின்று கொண்டிருக்க வேண்டும். மதியத்திற்கு மேலே தான் அவர்கள் தண்ணீர் பிடிப்பதற்கு விடுவார்கள். அவ்வாறு இருந்து காத்திருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு இவர்கள் வீறு திரும்புகின்றார்கள் என்றால் மாலை நேரமாகிவிடும். எனினும் மதியம் வரை அங்கேயே நிற்க வேண்டும். மதியத்திற்கு அப்புறம்தான் அவர்கள் வழிவிடுவார்கள். அதன் பிறகு அங்கே ஊற்று ஊற ஊற தண்ணீரை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஊற்று ஊறினால்தான் தண்ணீரை எடுக்க முடியும். அந்த ஊற்று நிரம்பி அதன் பிறகு தண்ணீரை எடுத்து அவர்களுடைய குடங்களில் ஊற்றி 3 மைல் தூரம் அங்கிருந்து இங்கே நடந்து வந்து சேர்கின்றார்கள் என்றால் மாலை நேரமாகிவிடும். இந்திராவினுடைய அம்மாதான் தினமும் பிலாப்பட்டிக்கு போய் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. அவருடைய வயிற்றில் கட்டி வந்ததிலிருந்து இந்திராதான் குடத்தை எடுத்து கொண்டிருக்கின்றாள். 4 மாதங்களுக்கு முன்புதான் ரயில் நிறைய ஓரத்து வீடுகளில் இந்த பேச்சானது அடிபட்டது. உலகம்பூராவும் தண்ணி இல்லைனாலும் சரி, நாள் தவறாமல் ரயிலுக்கு மட்டும் எங்கிருந்தாவது கொண்டு வந்து ஊற்றி விட்டுறான் பாரு. இப்படி பேசி பேசியே 3 மணிக்கு வரும் பேசஞ்சர் ரயிலை குறிவைத்து தண்ணீர் பிடிக்க ஆரம்பித்தார்கள். 4 மாதங்களுக்கு முன்பிருந்தே ரயில் நிலைய அந்த தொடர்வண்டி நிலைய ஓரத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் இந்த பேச்சு தான் அடிபட்டது. இந்த உலகம் பூராவும் தண்ணி இல்லைன்னு அனைவரும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாள் தவறாமல் இந்த தொடர்வண்டிக்கு மட்டும் எங்கிருந்தாவது கொண்டு வந்து தண்ணீரை ஊற்றி விடுகின்றார்கள் பாருங்கள் என்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படியே அனைவரும் பேசி பேசி அந்த 3 மணிக்கு வருகின்ற தொடர்வண்டி பயணிகள் தொடர்வண்டியை குறிவைத்து தண்ணீரை பிடிக்க ஆரம்பிக்கின்றார்கள் அந்த பகுதிகளில் வாழுகின்ற மக்கள். 3 மணி தொடர்வண்டிக்கு மதியம் 12 மணிக்கே பெண்கள் அங்கே வந்து காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வரிசையில் நின்று அவர்கள் தண்ணீர் பிடிக்க முடியும். இல்லை என்றால் கடைசியில் அவர்கள் வரும்பொழுது தொடர்வண்டியானது புறப்பட்டு சென்றுவிடும். அவர்கள் பிடிப்பதற்கு வழி இருக்காது. இந்திரா இது போன்ற நேரங்களில் அதிகமாக கனவு காண்பாள். இதுபோன்று தண்ணீர் பஞ்சமானது இருக்கக்கூடிய சமயத்தில் அவள் கனவு காண்பாள். என்னவென்றால், உள்ளூரில் எவனுக்கும் கழுத்தை நீட்டிவிடக்கூடாது. உள்ளூரிலேயே நாம் யாரையும் திருமணம் செய்துவிடக்கூடாது. பிலாப்பட்டி மாதிரி தண்ணீர் உள்ள ஊர்களிலிருந்து பெண் கேட்டு வருவது மாதிரியும் கனவு காண்பாள். பிலாப்பட்டியை போன்று பிலாப்பட்டிக்கு தண்ணீர் பஞ்சமானது இல்லாதிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பிலாப்பட்டியை போன்று தண்ணீர் இருக்கக்கூடிய ஊர்களிலிருந்து தான் அங்கு இருக்கக்கூடியவர்களை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அங்கிருந்து அவர்கள் பெண் கேட்டு வருவதை போன்று இவள் கனவு காண்கின்றாள். ஏனென்றால் பிலாப்பட்டிக்கு நடந்து போய் தண்ணீர் தூக்கி வந்த அந்த இரவு நேரங்களில் கால் வலியோடு விடிய விடிய அந்த வேதனையோடு படுத்திருந்திருக்கின்றாள். இதுபோன்ற ஒரு நிலைமை தனக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படக்கூடாது. தண்ணீர் இருக்கக்கூடிய ஊர்களில்தான் நாம் வாழ வேண்டும். இதே ஊரில் நாம் வாழ்ந்தோம் என்றால் நமக்கு தண்ணீர் பஞ்சம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். தண்ணீருக்காக தொடர்வண்டி நிலையத்திற்கும் பக்கத்து ஊர்களுக்கும் நாம் அலைந்து கொண்டே இருக்க வேண்டும்.
நமக்கு நிம்மதியான வாழ்க்கை என்பதே இருக்காது. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே அந்த தண்ணீரை தேடி அலைவதாகத்தான் இருக்கும் என்று கனவு காண்கின்றாள். உண்மையில் அவளுடைய கனவு சரியானது தானே? தண்ணீரை அவர்கள் தேடி அலைந்து கொண்டே தண்ணீரை கொண்டு வந்து கொண்டே இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்பது எப்பொழுது? அவருடைய வாழ்க்கை முழுவதுமே தண்ணீரை தேடி அலைவதாகத்தான் இருந்து கொண்டே இருக்கும். இது போன்ற ஒரு நிலைமை நமக்கு ஏற்படக்கூடாது. இது போன்ற ஒரு நிலைமை நமக்கு ஏற்படாதிருக்க வேண்டுமென்றால் மாணவ கண்மணிகளே, தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். நம்முடைய உலகமும் விரைவில் தண்ணீர் பஞ்சம் என்பதை எதிர்கொள்ள தயாராக இருந்து கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய உலகத்திலும் அந்த நிலை ஏற்பட போகின்றது. அதை நாம் இப்பொழுதே முயற்சி செய்தோம் என்றால், இப்பொழுதிலிருந்து முயற்சி செய்தோம் என்றால் அதனை முற்றிலும் தவிர்க்க முடியவில்லை என்றாலும் சரி, ஒரு சிறிதளவேனும் நாம் தவிர்க்கலாம். ஆகவே தண்ணீரை வீணாக்காதீர்கள், சிக்கனமாக பயன்படுத்துங்கள், பெய்கின்ற மழை நீரை சேகரித்து வையுங்கள். இதுதான் நாம் தண்ணீர் பஞ்சத்தை தவிர்ப்பதற்கான ஒரே வழி. புரிந்ததா? நன்றி. பிலாப்பட்டிக்கு தினமும் நடந்து சென்று தண்ணீரை தூக்கி வருகின்ற இரவு நேரங்களில் கால் வலியோடு இந்திரா வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். நோவோ நோக்காடோ பொம்பிளை பிலாப்பட்டிக்கு போயாக வேண்டும். கால் வலியாக இருந்தாலும் சரி, காயம் ஏற்பட்டாலும் சரி, பெண்கள் பிலாப்பட்டிக்கு போகத்தான் வேண்டும். தண்ணீர் கொண்டு வந்து சோறு பொங்க வேண்டும், குடிக்க கொடுக்க வேண்டும். தண்ணீரை கொண்டு வந்து சோறு பொங்க வேண்டும், சாப்பாடு செய்ய வேண்டும், குடிப்பதற்கு தண்ணீரை கொடுக்க வேண்டும். இதுதான் அன்றைய காலகட்டத்தில் இருந்த நிலை. தண்ணீரை கொண்டு வருவது பெண்களினுடைய வேலை, சமையல் செய்வது பெண்களினுடைய வேலை என்று இருந்தது. அடுப்புவதும் பெண்களுக்கு, படிப்பதற்கு என்று இருந்தது. சமையலறைதான் பெண்களினுடைய உலகம் என்ற நிலையானது இருந்தது அன்றைய காலகட்டத்தில். அதைத்தான் இதில் வலியுறுத்துகின்றார். தண்ணீர் கொண்டு வந்து சோறு பொங்க வேண்டும், குடிக்க கொடுக்க வேண்டும். யாரு? பெண்கள். அன்றைய காலகட்டத்தினுடைய நிலையை இதில் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றார். ஆனால் இன்று அப்படி இல்லை. ஆணும் பெண்ணும் சரிசமமானவர்கள். ஆண்கள் செய்யக்கூடிய அனைத்து பணிகளையும் பெண்கள் செய்கின்றார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது பெண்கள் செய்கின்ற பணிகளை ஏன் ஆண்கள் செய்யக்கூடாதா? செய்யலாம். ஆண்கள் சமையல் செய்யலாம், தண்ணீர் கொண்டு வந்து அவர்களுக்கு உதவலாம். இது போன்ற பணிகளை நாம் செய்யலாம், தவறு கிடையாது. சமையல் செய்வதனால் நாம் ஒன்றும் தாழ்ந்து விடமாட்டோம் மாணவர்களே. அதுவும் நம்முடைய ஒரு பணி. அவர்களுக்கு நாம் உதவி செய்கின்றோம், அவ்வளவுதான். அது ஒரு வேலை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது பெண்கள் செய்கின்ற வேலை என்று நாம் கருதக்கூடாது. அது முற்றிலும் தவறானது. நிறைய ஆண்கள் சமையல் செய்கின்றார்கள் அல்லவா? சமையல் கலையில் சிறந்தவர்களாக நிறைய ஆண்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்க நாம் ஏன் சமையலில் சமையல் செய்ய கற்றுக்கொள்வோம்? அது என்ன, பெண்களுக்குரிய கலை தானா? ஏன் நாம் சமையல் செய்யக்கூடாதா? ஆண்களும் சமையல் செய்யலாமே. அது அவர்களுக்குரிய வேலை என்று இல்லை. ஏன் எனக்கும் சமையல் செய்ய தெரியும்? என்னுடைய வீட்டில் வாரத்தில் ஒரு நாள், ஏதேனும் ஒரு நாள், ஒரு இரவு நேரங்களில் நான் தான் சமையல் செய்வேன். அது ஒன்றும் தவறில்லையே. தினந்தோறும் அவர்கள்தானே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் ஒரு நாள் செய்வதில் ஒன்றும் குறைந்து போய்விட மாட்டோம். அது அவர்களுக்கு ஓய்வு கொடுத்ததாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் சமைத்ததை விட நாம் சமைத்து உண்டோம் என்றால் அது நமக்கு இன்னும் சுவையானதாக இருக்கும். முயற்சி செய்து பாருங்கள் மாணவ கண்மணிகளே, நீங்களும் சமையல் செய்து பாருங்கள். அதுபோன்று
அன்றைய காலகட்டத்தில் பெண்கள்தான் பிலாப்பட்டிக்கு போய் தண்ணீர் கொண்டு வந்து சோறு பொங்க வேண்டும், குடிப்பதற்கு கொடுக்க வேண்டும் என்ற நிலையானது இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது முற்றிலும் மாறுபட்டு விட்டது. ஆண்கள் செய்யக்கூடிய அனைத்து பணிகளையும் பெண்கள் செய்கின்றார்கள். அதேபோன்று பெண்கள் செய்யக்கூடிய பணிகளிலும் ஆண்கள் செய்கின்றார்கள். ஆணும் பெண்ணும் சரிசமம் என்று சொல்கின்றார்கள். ஏன், சில தினங்களுக்கு முன்பு கூட நம்முடைய நாட்டினுடைய நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். பெண்களுக்கும் சொத்தில் சரிபாதி உரிமை உண்டு என்று சட்டமாகவே இயற்றப்பட்டு விட்டது. அந்தளவிற்கு ஆண் பெண் இருவரும் சரிசமமானவர்கள் என்ற நிலையானது இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றது. இந்திராமை போன்று அமைதியாக மற்ற பெண்கள் கனவு காணாமல் முதல் இனம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக அடிதடி சண்டைகளில் இறங்குவதையும், ரயில் நிலையமே அவர்கள் ஆதிக்கத்திற்கு போய்கொண்டிருப்பதையும் ஸ்டேஷன் மாஸ்டர் விரும்பவில்லை. இந்திரா அமைதியாக கனவு காண்கின்றார். இந்த ஊரிலே யாருக்கும் நாம் திருமணம் செய்துவிடக்கூடாது, பிலாப்பட்டி மாதிரி தண்ணீர் இருக்கக்கூடிய ஊருக்குத்தான் நாம் திருமணம் செய்து கொண்டு போக வேண்டும் என்று கனவு காண்கின்றார். அவரை போன்று மற்ற பெண்கள் கனவு காணாமல் இடம் பிடிப்பதற்கு அடிதடிகளில் இறங்குகின்றார்கள். இதனால் தொடர்வண்டி நிலையமே அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் போய்விட்டதாக ஒரு எண்ணம் ஏற்பட்டுவிட்டது. அதனை நிலைய அதிகாரி விரும்பவில்லை. உடனடியாக அங்கு பணியில் இருக்கக்கூடிய சிப்பந்திகளை கொண்டு ஒரு நாள் அவர்களை வீடு வரை விரட்டிவிட்டார். திரும்ப ஓடிப்போய் விடுங்கள், உங்களுக்கு தண்ணீரும் கிடையாது ஒன்றும் கிடையாது என்று அவர்களை முடுக்கிவிட்டார். அன்று ஒரு பொட்டு தண்ணீர் கூட ரயிலிலிருந்து யாராலும் கொண்டு போக முடியவில்லை. ஒரு சொட்டு தண்ணீர் கூட யாராலும் தொடர்வண்டியிலிருந்து கொண்டு செல்ல முடியவில்லை, இந்திரா உட்பட. உடனே அவர்கள் பாயிண்ட்ஸ்மேன், பக்கத்து ஊருக்கார் பாயிண்ட்ஸ்மேன் என்பவர் தொடர்வண்டிகளானது செல்லும் பொழுது அதனுடைய இருப்பு பாதைகளை திருப்பிவிடக்கூடிய ஒரு நபர், ஆளில்லாத தொடர்வண்டி நிலையங்களானது கடந்து செல்லக்கூடிய அந்த பாதைகளை நின்று காவல் காக்கக்கூடியவர்கள். தொடர்வண்டி வருகின்றதா இல்லையா என்பதை அறிந்து தொடர்வண்டி வருகின்றது என்றால் உடனே அதற்குரிய கதவுகளை மூடி வைத்து விடுவார். மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் அவரைத்தான் பாயிண்ட்ஸ்மேன் என்று சொல்கின்றார்கள். கேட் கீப்பர் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். அதனுடைய இருப்பு பாதையினுடைய பாதைகளை மாற்றி அமைக்கக்கூடியவர். அவர் பக்கத்து ஊர்க்காரராக இருந்தார். அவரை வைத்து பேசித்தான் இந்த ஏற்பாட்டினை செய்திருக்கின்றார்கள். என்னவென்று, ரயில் வரும்போதுதான் வர வேண்டும், தொடர்வண்டி எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுதுதான் வர வேண்டும். தொடர்வண்டி 3 மணிக்கு வருகின்றது என்றால் 12 மணிக்கே வந்து இனம் பிடிக்கக்கூடாது. அடுத்து சத்தம் போடக்கூடாது. அப்படியே வந்துட்டீங்கனாலும் சத்தம் போடக்கூடாது, அமைதியாக இருக்கணும். தண்ணீர் கொஞ்சம்தான் பிடிக்க வேண்டும். ஒருவர் 2 குடம் 3 குடம் எல்லாம் பிடிக்கக்கூடாது. 1 குடம்னால் ஒருத்தருக்கு 1 குடம் தான். இது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இது கட்டுப்பாட்டுக்கு வருவதாக ஒரு பேர். ஆனால் சண்டை இன்னும் நாறிக்கொண்டு தான் இருக்கின்றது. எந்த சண்டை எப்படி நடந்தாலும் இந்த பெண்களுக்கு ஆறாத ஆச்சரியம் ஒன்று இருக்கின்றது. என்ன சண்டை நடந்தாலும் சரி, இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், நம்ம ஊர் தண்ணீரை விட வசதியான தண்ணீர் ரயில் குழாய்களில் வரும்போது ஏன் சில ரயில் பயணிகள் வெள்ளை வெள்ளை பாட்டில்களில் தண்ணீரை 15 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் வாங்கி வைத்து கொண்டு திரிகிறார்கள் என்று அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தண்ணீரை விட இந்த தொடர்வண்டியில் வருகின்ற தண்ணீரானது மிகவும் உயர்ந்ததாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும்போது ஏன் ஒரு சில தொடர்வண்டி பயணிகள் வெள்ளை வெள்ளை பாட்டில்களில் தண்ணீரை 15 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் விலை கொடுத்து வாங்கி வைத்து கொள்கின்றார்கள் என்று அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமானது இருக்கின்றது. இந்திரா உள்ளங்கையை இன்னும் அழுத்தி கொண்டே இருக்கின்றாள். இன்னும் வேகமாக அழுத்தி கொண்டே இருக்கின்றாள். தண்ணீரானது நிரம்பவில்லை. தண்ணீர் சன்னமாக வந்தது குழாயில். இன்னும் குறைவாகவே அந்த குழாயில் தண்ணீரானது வந்து கொண்டே இருக்கின்றது. பாதிக்குடம் கூட நிறையவில்லை. இன்ஜினிலிருந்து ஊதல் ஒளி வந்தது. பாதிக்குடம் கூட நிறையவில்லை. ஒரு கால்வாசி குடம்தான் நிறைந்திருக்கின்றது.
அதற்குள் தொடர்வண்டியினுடைய ஒழிப்பான் ஒழிக்கத் தொடங்கிவிட்டது. தொடர்வண்டி புறப்பட தயாராக இருக்கின்றது என்று அதனுடைய ஊதல் ஒளி இந்திராவை கேட்டது. அம்மா சொட்டு தண்ணி இல்லை என்று முனகியது ஞாபகத்துக்கு வந்தது. அவருடைய அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வருகின்றது. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை என்று சொன்னது அவருடைய நினைவுக்கு வருகின்றது. சில நேரங்களில் இன்ஜினிலிருந்து ஊதல் ஒளி வந்தாலும் புறப்பட தாமதமாகும். ஒரு சில சமயங்களில் தொடர்வண்டியிலிருந்து ஒளிப்பான் ஒழிக்கின்றது என்றாலும் புறப்படுவதற்கு ஒரு சில வினாடிகள் தாமதம் ஏற்படும். அவ்வாறு இந்த முறையும் ஊதல் ஒளி ஏற்பட்டு ஒரு சில வினாடிகள் கழித்து தான் தொடர்வண்டி புறப்பட போகும் என இந்திரா நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் நினைத்தது நடக்கவில்லை. தொடர்வண்டி நகர்கின்ற மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சமற்றிலும் பிடித்து குடத்தில் ஊற்றிவிட்டு குதித்து விடலாம் என்று நினைத்து கொண்டே உள்ளங்கை மேலும் அழுத்தினாள். இன்னும் கொஞ்சம்தான், ஒரு முக்கால்வாசி குடம் நிரம்பினால் போதும். அதை வைத்து கொண்டு நாளைய பொழுதினை எப்படியேனும் சமாளித்து விடலாம் என்று நினைத்து கொண்டு மேலும் உள்ளங்கையை அழுத்துகின்றாள். ரயில் வேகம் அதிகரித்து பிளாட்பாரம் முனை வருவது போலிருந்தது. படபடவென்று செம்பை எடுத்து குடத்தை பாதையில் வைத்துவிட்டு குதிக்கப் போனாள். ரயிலினுடைய வேகம் சற்று அதிகரிக்கின்றது. நடைமேடையினுடைய முனையானது வருவதை போல இருந்தது. இதற்கு மேலே நாம் குதிக்க முடியாது, நடைமேடையை கடந்து விட்டோம் என்றால் கீழே விழுந்து விடுவோம். உடனே வேகமாக செம்பை எடுத்து குடத்தை பாதையில் வைத்துவிட்டு குதிப்பதற்கு தயாரானாள். முழங்கை வரை கண்ணாடி வளையல்கள் அணிந்த ஒரு வடக்கத்தி பெண் ஓடி வந்து இவளை இழுத்து வண்டிக்குள் தள்ளிவிட்டு கோபமாக கத்தினாள். மொழி புரியவில்லை என்றாலும் தற்கொலை பண்ணி கொள்ளவா பார்த்தாய் என்கிற மாதிரி ஒழித்தது. முழங்கை வரை கண்ணாடி வளையல்கள் அணிந்திருக்கூடிய ஒரு வடநாட்டு பெண் வேகமாக ஓடி வந்து இந்திராவை பிடித்து இழுத்து வண்டிக்குள் தள்ளுகின்றாள். தள்ளிவிட்டு கோபமாக அவளை பார்த்து திட்டிக்கொண்டே இருக்கின்றாள். அவர்கள் பேசக்கூடிய மொழியானது புரியவில்லை என்றாலும் சரி, தற்கொலை செய்து கொள்வதற்காகவா நீ இங்கிருந்து குதிக்க பார்க்கின்றாய் என்பதை போன்று அவருக்கு ஒழிக்கின்றது. ஆனால் உண்மையில் நடந்தது, தண்ணீரை பிடித்து குடத்தோடு இறங்கி எப்படியாவது சென்று விடுவோம் தொடர்வண்டி வேகமாக புறப்படுவதற்குள் என்று நினைத்து கொண்டிருந்தாள் இந்திரா. ஆனால் இவள் சொல்வதும் அந்த வடநாட்டு பெண்ணுக்கு புரியவில்லை, அவர் சொல்வதும் இவருக்கு புரியவில்லை. சினையாட்டை பார்த்தபடி கணக்கு போட்டு கொண்டிருந்த ஐயா காலார கடை தெருவுக்கு போனபோது சின்னவன் ஓடி வந்து இணைத்து கொண்டே சொன்னான், ரயில் போயிருச்சு அக்கா, இன்னும் வரலை. சரி, நாம் அப்படியே கடை தெருவுக்கு நடந்து போகலாம் அப்படின்ட்டு ஐயா கடை தெருவுக்கு நடந்து போகிறார். போகும் பொழுது அவருடைய இளம் வயது சிறுவன் பையன் ஓடி வருகின்றான். ஓடி வந்து ஐயாவிடம் சொல்கின்றார், ஐயா ரயில் போயிருச்சு ஆனால் அக்கா இன்னும் திரும்ப வரல அப்படின்னு சொல்கின்றான். யாரிடம்? அவருடைய ஐயாவிடம். யார் வரவில்லை என்று? இந்திரா வரவில்லை என்று சொல்கின்றாள். இந்திரா என்னானால் தொடர்வண்டியில் சென்று கொண்டிருக்கின்றாள். எதனால்? நாளை வரை குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும், அதனால் குடம் முழுவதும் நிறைய வேண்டும் என்பதற்காக காத்திருந்தால் அதற்குள் தொடர்வண்டி புறப்பட்டு சென்று விட்டது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. சின்னவன், ஐயா ரயில் போயிடுச்சு ஆனால் அக்கா இன்னும் வரல அப்படின்னு வந்து சொல்கின்றான். உடனே அதற்கு ஐயா ரொம்ப சாதாரணமாக சொல்கிறார், எங்கேயாவது வாய் அளந்துட்டு போய் நல்லா பாருளே, எங்கேயாவது வாய் பேசிட்டு பாடா, நீ நல்லா போய் பாரு என்று சொல்கின்றார். நல்லா பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல சொன்னிச்சு. நல்லா பார்த்துட்டாங்க, நல்லா பார்த்துட்டு தான் அம்மா உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க, இன்னும் அக்கா வீடு திரும்பல அப்படின்னு. லேசான பதற்றத்துடன் வீடு வந்தவரிடம் அம்மா படபடவென்று சொன்னாள், ஓடுங்க அந்த ரயிலை பிடிக்க, என் மகன் அதில் தான் போயிட்டான், அடுத்த ஸ்டேஷனில் பிடிங்க போங்க என்று பதட்டத்தோடு அம்மா சொல்கின்றாள். வேகமாக போங்க, அந்த ரயிலில் போய் பிடிங்க, அந்த தொடர் வண்டியில் தான் என்னுடைய மகன் போயிட்டான், அடுத்த நிலையத்திலேயாவது போய் பிடிங்க அப்படின்னு சொல்கின்றார். அதற்குள் அண்ணன் வீடு, தம்பி வீடு, மச்சினன் வீடுகளிலிருந்து ஆட்கள் ஓடி வந்தார்கள். இரண்டு பஸ்கள் போய் மூன்றாவதாக வந்த ராமநாதபுரம் பஸ்ஸில் ஏறியும்
ஏராளமாக கண்டக்டரிடம் கத்தினார்கள். பாசஞ்சர் ரயிலில் பிடிப்போம், டிக்கெட் கொடுப்பதில் மும்முரமாக இருந்த கண்டக்டர் அதை சாதாரண முறையில் கேட்டுக்கொண்டு பதறாமலும் இருக்கவே ஐயாவின் மைத்துனர் பாய்ந்து விட்டார். அதற்குள்ளே அண்ணன் வீடு, தம்பி வீடு, அச்சனன் வீடுகளிலிருந்து ஆட்கள் ஓடி வந்து விட்டார்கள். இந்திராவை காணவில்லை, இந்திரா தொடர்வண்டியில் சென்று விட்டாள் என்பதை அறிந்து இரண்டு பேருந்துகள் போய் மூன்றாவதாக வந்த ராமநாதபுரம் பேருந்தில் ஏறியும் ஏறாமலும் நடத்துனரிடம் கத்துகின்றார்கள். அந்த பயணிகள் தொடர்வண்டியை பிடிக்க வேண்டுமப்பா, கொஞ்சம் வேகமாக போ என்று சொல்கின்றார்கள். ஆனால் பயணிச்சீட்டு கொடுப்பதிலேயே மும்மரமாக செயல்பட்டு கொண்டிருந்த நடத்துனர் அதனை சாதாரண முறையில் கேட்டுக்கொண்டிருந்தார், எந்தவித பதற்றமும் இல்லாமலும். உடனே அதனை அறிந்த ஐயாவினுடைய மைத்துனர் பாய்ந்து விட்டார். பொண்ணு ரயிலோட போயிடுச்சுன்னு நாங்கள் ஈரக்குலையை பிடிச்சிக்கிட்டு கத்துறோம், சினுங்காமல் கேட்டுக்கிட்டு நிற்கிறீரு, டிரைவர்கிட்ட சொல்லும் ஐயா, வேகமாக ஓட்ட சொல்லி என்று கத்துகின்றார். எங்கள் வீட்டு பெண் தொடர் வண்டியோட போயிட்டான்னு நாங்களே ஈரக்குலையை பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு வர்றோம், நீ எதையும் கேட்காம நிற்கிறியா, உடனே ஓட்டுநர்கிட்ட சொல்லும் ஐயா, வேகமாக போக சொல்லி அப்படின்னு சொல்கின்றார். சரி, எந்த விவகாரமும் வேண்டாம் என்று கண்டக்டரும் வேகமாக போங்கண்ணே என்று ஒப்புக்கு சொல்லிவிட்டு மீண்டும் பயணச்சீட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார். கும்பல் அனைவரும் டிரைவரிடம் போய் கத்தியது. டிரைவர் விரட்டி கொண்டு போய் சேர்ந்தார். உடனே எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஓட்டுநரிடம் போய்விட்டார்கள். கொஞ்சம் வேகமாக போங்கப்பா, வேகமாக போங்க, வேகமாக போங்க அப்படின்னு அனைவரும் கத்துகின்றார்கள். பாவம் அந்த ஓட்டுநர் என்னதான் செய்வார், சரி நமக்கு எதற்கு வம்பு என்று அவர் விரட்டி கொண்டு போய் சேர்ந்து விட்டார் ராமநாதபுரத்துக்கு. இவர்கள் போய் சேர்ந்தபோது ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் ஈ எறும்பு கூட இல்லை. ஸ்டேஷன் மாஸ்டரிலிருந்து ஒவ்வொருவரிடமாக விசாரித்தார்கள். ஒரு வழியாக ராமநாதபுரம் கொண்டு போய் விட்டுட்டார் அவங்கள. அங்கிருந்து ரயில் நிலையத்திற்குள் இறங்கி ஓடுகின்றார்கள். போய் பார்க்கும் பொழுது அங்கு ஈ எறும்பு கூட இல்லை, ஒருவர் கூட இல்லை. அங்கே இருக்கக்கூடிய நிலைய அதிகாரியிடமிருந்து ஒவ்வொருவரிடமும் விசாரிக்கின்றார்கள். ஐயா, ஏதாவது பொண்ணு பார்த்தீங்களா, ஒரு பொண்ணு இறங்குச்சா கூடத்தோட, நீங்கள் இது பார்த்தீங்களா, தொடர் வண்டியில் வந்துச்சா, கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க ஐயா, யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு ஒவ்வொருவரிடமும் அவர்கள் விசாரிக்கின்றார்கள். யாரை பற்றி கேட்கின்றார்கள், இந்திராவை பற்றி. ஏனென்றால் இந்திரா தொடர் வண்டியில் சென்று விட்டாள். அங்கே இருந்தவர்களிடம் விசாரிக்கின்றார்கள். கூடத்தோடு ஒரு பொண்ணு இறங்குச்சான் என்று யாரும் பார்த்ததாக சொல்லவில்லை. அங்கே யாரும் பார்க்கலீங்களே, அப்படி ஒன்று இறங்கின மாதிரி தெரியலீங்களே அப்படின்னு ஒவ்வொருவரும் தங்களுடைய பதிலை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி போன ஆட்களில் மிகவும் புத்திசாலியான ஒருவர் சொல்கின்றார், பிள்ளைகிட்ட டிக்கெட் இல்லைங்கிறதுனால யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வெளியே போயிருக்கும் ஐயா, நல்லா விசாரித்து பாருங்க அப்படின்னு சொல்கின்றார். ஒருவேளை அந்த பெண்ணுக்கிட்ட பயணச்சீட்டு இல்லைங்கிறதுனால யாருக்கும் தெரியாமல் மறைந்து கூட வெளியே போயிருக்கலாம், நல்லா விசாரித்து பாருங்க அப்படின்னு சொல்கின்றார். ரயில் நிலையத்திற்கு வெளியே எல்லா இடங்களிலும் கேட்டு பார்த்து விட்டார்கள். ராமநாதபுரம் வடக்கு தெரு, அத்தை வண்டிக்கார தெரு, சின்னம்மா வீடு, தெரிந்த வீடு, அறிந்த வீடு என்று எல்லா பக்கமும் தேடி அலைந்து விட்டார்கள். எல்லா பக்கத்திலும் தேடி அலைந்து விட்டு பேருந்து நிலையத்திற்கு போகின்றார்கள். ஒருவேளை அங்கே எது சென்றாலோ என்று அங்கே இருக்கக்கூடிய பால் கடை, பழக்கடை என்று ராமநாதபுரத்தையே முற்றிலுமாக சல்லடை போட்டு சலித்து பார்த்து விட்டார்கள். அவ்வாறு தேடி பார்த்தும் அவள் கிடைக்கவில்லையே என்ற கவலையும், தேடி அலைந்ததில் அசதியுமாக சோர்வுமாக ஆட்கள் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுடைய ஊரிற்கு சென்று விட்டார்கள். இங்கேயும் தேடி பார்த்துமே காணமே என்று வீட்டு வாசலில் இவர்களை எதிர்பார்த்து காத்திருந்த கூட்டத்தில் ஒருவர் மெட்ராஸுக்கே போயிருச்சோ புள்ளே என்று சந்தேகம் எழுப்ப ஐயா கத்தினார், உன் கழுத்தை கடிச்சு மென்னு புறுவேன், பேசாமல். வீட்டு வாசலில் இவர்களை எதிர்பார்த்து ஒரு கூட்டமே காத்திருக்கின்றது. அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் சொல்ல, ஒருவேளை புள்ள மெட்ராஸுக்கே போயிடுச்சோ, சென்னைக்கே ஒருவேளை இந்திரா போய்விட்டாளோ என்று சந்தேகம் எழுப்புகின்றார். உடனே அதை கேட்டு ஐயா கத்துகின்றார், உன்னுடைய கழுத்தை கடித்து மின்னுபடுவேன், பேசாமல். ஐயா கூட போய் திரும்பிய ஆளுங்களில் ஒருவர்
கூட்டத்தின் கவலையை கவனித்துவிட்டு சொன்னார். நாம் அடுத்தடுத்த ஸ்டேஷன்களுக்கு போய் பார்த்துருக்கணும். எங்கேயாவது புள்ளை இறங்கி திசை தெரியாமல் நிற்குதான்னு. இங்கே உட்காந்து என்ன செய்கிறது? அவர்களோடு சென்று கூட்டத்தில் இருந்த ஒருவர் அவர்களுடைய கவலையை கவனித்துவிட்டு சொல்கின்றார், பேசாமல் நாம் அடுத்தடுத்த நிலையங்களுக்கு போய் இறங்கியிருக்கணும். ஒரே நிலையத்திலேயே நாம் இறங்கி தேடி பார்த்துட்டோம். அடுத்தடுத்த நிலையத்துக்கு போய் இறங்கி பார்த்துருந்தோம்னா எங்கேயாவது இந்திரா இறங்கி எந்த பக்கம் போகிறதுன்னு திசை தெரியாமல் நிற்கிறாளா என்னன்னு, இங்கேயே நாம் உட்காந்துட்டு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கின்றார். அவருடைய அம்மாவுக்கு இந்த பேச்சுகளை கேட்டு குமட்டலும் மயக்கமுமாய் வந்தது. இந்த கூட்டத்தில் யாரும் எட்ட முடியாத யோசனைக்கு போய் பொறுமிக்கொண்டும் வாயில் முந்தானை அழுத்தி கொண்டும் சொன்னாள், எம்புள்ள எந்த ஊர் தண்டவாளத்தில் விழுந்து கிடக்கோ, அவளால் அடக்க முடியவில்லை, அவளை யாரும் பிடித்து அடக்கவும் முடியவில்லை. இந்திராவினுடைய அம்மாவிற்கு இந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்டு ஒரே குமட்டலாகவும் மயக்கமாகவும் வருகின்றது. இந்த கூட்டத்தில் யாருக்கும் எட்ட முடியாத ஒரு யோசனைக்கு போய்விட்டார்கள். பொறுமிக்கொண்டும் வாயில் தன்னுடைய சேலையினுடைய முந்தானை அழுத்தி கொண்டு சொல்கின்றார், எம்புள்ள எந்த ஊர் தண்டவாளத்தில் விழுந்து கிடக்குதோ தெரியலையே என்று. அவர்களாலும் அடக்க முடியவில்லை, அவர்களை யாராலும் பிடித்து அடக்கவும் முடியவில்லை. ஆவேசம் வந்தவள் போல் ரயில் நிலையத்திற்குள் ஓடினாள். பின்னாலேயே ஐயாவும் ஊர் ஜனமும் ஓடியது. பொழுது இருட்டிக்கொண்டே வந்தது. ஆவேசம் வந்தவர்களைப் போல தொடர்வண்டி நிலையத்திற்கு ஓடுகின்றார்கள். அவருடைய பின்னாலே ஐயாவும் ஊர் ஜனங்கள் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஓடுகின்றார்கள். இரவு நேரம் ஆகி கொண்டே வருகின்றது. அம்மா தண்டவாளத்தின் ஓரத்திலே ஓட ஆரம்பித்தாள். பத்தடி ஓடியதும் ஐயா அம்மாவை பிடித்து இழுத்து நிறுத்திவிட்டு கூர்ந்து பார்த்தார். தூரத்தில் ஒரு உருவம் தெரிந்தது. அம்மா தண்டவாளத்திலே ஓடுகின்றார்கள். ஒருவேளை தண்டவாளத்தில் எங்காவது இது விழுந்துட்டாலே என்னமோ அப்படின்னு பத்தடி தூரம் ஓடியிருப்பாள். ஓடியவர்களை ஐயா பிடித்து இழுத்து நிறுத்திவிட்டு கூர்ந்து கவனித்து பார்க்கின்றார். தொலை தூரத்தில் ஒரு உருவமானது வருவதைப் போல தெரிந்தது. நெருங்க நெருங்க அம்மாதான் முதலில் கத்தினாள், அந்தா இந்திரா வருது. அந்த உருவமானது அவர்களை நெருங்கி வர வர அம்மாதான் முதலில் பார்த்து கத்துகின்றாள், அந்தா இந்திரா வருகின்றாள் என்று. இடுப்பில் தண்ணீர் குடத்தோடு இந்திரா கூட்டத்தருகில் வந்தாள். அம்மா நிறை பொறுப்பில் விம்மி கொண்டு போய் குடத்தை வாங்கினாள். நிறை குடம் சொட்டு சிந்தாமல் கொண்டு வந்து சேர்த்து விட்டாள். இடுப்பில் தண்ணீர் குடத்தோடு இந்திரா கூட்டத்தருகே வருகின்றாள். அவருடைய அம்மாவிற்கு ஒரு பூரிப்பு ஏற்படுகின்ற தன்னுடைய மகள் கிடைத்து விட்டாள் என்ற நிம்மதியோடு குடத்தை வாங்குகின்றார்கள். நிறை குடமாக இருக்கின்றது. ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தாமல் கொண்டு வந்து சேர்த்து விட்டாள் இந்திரா. மகள் வந்து சேர்ந்ததில் மலர்ந்து போய் ஐயா கேட்டார், பயமகளே எதையும் சுமந்துக்கிட்டா வரணும் இத்தனை மைலுக்கும். மகள் வந்து சேர்ந்ததில் மிகவும் மலர்ந்து போய் மன மகிழ்ச்சியோடு ஐயா கேட்கின்றார், ஆடா பைய மகளே இதையுமா சுமந்துக்கிட்டு வரேன் இவ்வளோ தூரத்திலிருந்து அப்படின்னு கேட்கின்றார். அதற்கு இந்திரா சொல்கின்றாள், ம் நாளைக்கு வரேன், குடிக்க எங்கே போகிறது, நீங்கள் எளிமையாக சொல்லிட்டீங்க இதையும் சுமந்துக்கிட்டு வரணுமா அப்படின்னு. நாளைக்கு வரைக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு எங்கே போகிறது, யார் போய் கொண்டு வரா, நீங்கள் போகிறீங்களா, நான் தானே போய் கொண்டு வரணும், அப்புறம் இதை இங்கேயே போட்டுட்டு போய் என்ன பண்ணுறது என்று சொல்கின்றாள். இதுபோன்று ஒரு சில கிராமங்களில் இந்த நிலையானது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை என்று. ஒரு சில பகுதிகளில் தண்ணீர் 2-3 மாதங்களாக வரவே இல்லை என்று போராடுகின்றார்கள் மக்கள். இன்னும் ஒரு சில பகுதிகளில் பார்த்தால் கனமழையானது பெய்து பெருவெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடுகின்றது. எங்கு பார்த்தாலும் ஆற்றில் வெள்ளம், அணைகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றது. நிலச்சரிவு ஏற்பட்டுவிட்டது. வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. மக்கள் பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்கள். அதிக கனமழையானது பெய்யப் போகின்றது என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது என்று அறிவிப்பு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தண்ணீரே இல்லை,
இரண்டு மூன்று மாதங்களாக தண்ணீர் வரவில்லை என்று போராடுகின்ற மக்கள். ஏன் இந்த நிலைமை? ஒரு பக்கம் வெள்ளம் வந்து மக்கள் இறக்கின்றார்கள், இன்னொரு பக்கம் தண்ணீர் இல்லாமல் மக்கள் இறக்கின்றார்கள். இந்த நிலைமையை சரி செய்ய என்ன செய்வது? ஒரே ஒரு வழிதான். என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகள் அனைத்தையும் ஒன்றிணைப்பது. அதுதான் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வானது கிடைக்கும். அப்பொழுதுதான் தண்ணீர் பஞ்சம் என்பது இல்லாத ஒரு நிலையானது ஏற்படும். மழை பெய்யாவிட்டாலும் தண்ணீரானது இருக்கும், மழை பெய்தாலும் தண்ணீர் இருக்கும். அது எப்பொழுது சாத்தியம் என்பது நாட்டை ஆளுபவர்களினுடைய கைகளில் தான் இருக்கின்றது. நிச்சயம் அதனையும் ஒரு நாள் நம்முடைய நாடு அடையும் என்பதை நாமும் எண்ணி பார்த்து கொண்டே இருப்போம். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் தண்ணீர் கதையை கருப்புரல் குன்றாமல் சுருக்கி தருக என்பதனுடைய தொடர்ச்சி தான் நாம் காண்பது. ஸ்டேஷன் மாஸ்டர். ஸ்டேஷன் மாஸ்டர் வெள்ளை உடைகளோடும் பச்சை கொடியோடும் வந்தார். பெண்களின் சச்சரவை பார்த்துவிட்டு ஒரு நாளைக்கு ஸ்குவாடை வர சொல்லி எல்லோரையும் மல்லிக்கிட்டு போய் ஜெயிலில் போடுறேன் என்றார் அவர். ரயில் வந்தது. ரயில் காட்டு யானை புலரி கொண்டு வருவதை போல நிலையத்திற்குள் நுழைந்தது. பயணிகள் இறங்கும் முன்பாக இந்திரா குடத்தோடு பெட்டிக்குள் நுழைந்தாள். முகம் கழுவும் பேசின் குழாயை அழுத்தி வேகம் வேகமாக தண்ணீரை பிடித்து குடத்தில் ஊற்றி கொண்டிருந்தாள். தண்ணீரை சிறிது சிறிதாகத்தான் அவளால் சேகரிக்க முடிந்தது. தண்ணீர் பஞ்சம். முதல் நாள் ரயிலில் பிடித்து வரும் தண்ணீரைத்தான் அடுத்த நாள் மாலை வரை வீட்டிற்கு குடிநீராக வைத்து கொள்ள வேண்டும். எதுவும் இல்லாமல் போனால் அருகில் உள்ள பிலாப்பட்டிக்குத்தான் செல்ல வேண்டும். இந்த ஊரும் அக்கம் பக்கத்து ஊர்களும் உவட அரித்து போய்விட்டன. ஊருக்குள் நாலு இடங்களில் கிணறு வெட்டி பார்த்தார்கள். அவற்றில் கடல் தண்ணீரை விட ஒரு மடங்கு மேலான உப்புதான் இருந்தது. பல காலமாக இந்த ஊரில் மழை இல்லை. ஐயா காலத்து கோவில் கிணறு. ஐயா காலத்தில் உலகமாள் கோவில் கிணறு மட்டும் நல்ல தண்ணீர் கிணறாக இருந்தது. ஏற்றம் வைத்து அதிகாலை முதல் டின் கட்டி இறைப்பார்கள். இப்போது எல்லாம் பூண்டற்று போய்விட்டன. சண்டையிட்ட பெண்கள். பெண்களின் சண்டை தண்ணீருக்காக நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஸ்டேஷன் மாஸ்டர் இதை விரும்பவில்லை. சிப்பந்திகளை கொண்டு ஒரு நாள் வீடு வரை விரட்டினார். அன்று ஒரு பொட்டு தண்ணீர் கூட ரயிலிலிருந்து யாராலும் கொண்டு போக முடியவில்லை. இந்த ஐந்து பத்திகளும் தான் வீட்டுப்பாடம். அதில் முதல் இரண்டு பத்திகளையும் ஸ்டேஷன் மாஸ்டர் ரயில் வந்தது. இந்த முதல் இரண்டு பத்திகளையும் எழுதி கொள்ளுங்கள். ஐந்து பத்திகளையும் படித்து கொள்ளுங்கள். புரிந்ததா மாணவர்களை? எழுதுவது முதல் இரண்டு பத்திகள் மட்டும், படிப்பது முழுமையும். நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரம் நாம் கண்டறிந்தது தண்ணீர் என்ற கதையினுடைய மீதமுள்ள பகுதிகளை பற்றி கண்டறிந்தோம். தண்ணீர் பஞ்சமானது எவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கின்றது, தண்ணீருக்காக எவ்வளவு சிரமப்படுகின்றார்கள் என்பதை பற்றி நாம் கண்டறிந்தோம். இது போன்ற ஒரு நிலை நமக்கு எதிர்வே ஏற்படாதிருக்க தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், தண்ணீரை வீணாக்காதீர்கள், மழை நீரை சேகரித்து வையுங்கள், நீர்நிலைகளை தூர்வாரி அவற்றினை முறையாக பயன்படுத்த ஏற்பாடு செய்யுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலமாகத்தான் தண்ணீர் பஞ்சம் என்பதை நாம் தவிர்க்க இயலும். புரிந்ததா மாணவ கண்மணிகளை? அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமே 50 மற்றும் 51. பக்கமே 50 முதலிலிருந்து ஆரம்பித்து வருவதாக பேர் சண்டை இன்னும் நாறிக்கொண்டுதான் இருக்கிறது என்பதில் ஆரம்பித்து பக்கமே 51 நூல்வெளி வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு படியுங்கள். எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 57 நெடுவினா, மூன்றாவது நெடுவினா, தண்ணீர் கதையை கருப்புரல் குன்றாமல் சுருக்கி தருக என்பது. அந்த நெடுவினாவில் ஐந்து பத்திகளானது கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஐந்து பத்திகளில் முதல் இரண்டு பத்திகளை எழுதிக்கொள்ளுங்கள். முழுவதையும் படித்துக்கொள்ளுங்கள்.
எழுதுவது இரண்டு பத்தி மட்டும், படிப்பது முழுமையும். தெளிவுரை எழுதுங்கள், பிழையில்லாமல் எழுதுங்கள், தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.